வணக்கம் வந்தனமே நமஸ்கார் வெல்கம் டு ஐடி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஐடி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது ஒரு பேரிழப்பாக இருக்குது. ஒரு சிலவங்கனால் அதிலிருந்து மீண்டு வெளியவே வர முடியாத ஒரு துன்பமான ஒரு சூழலுக்கு போயிடுறாங்க. அதாவது ஏதோ நம்ம ஆழ்கடலில் போட்டு அமுக்கின மாதிரியும் மேலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அவசியம் இல்லை. ஒரு புரிதலை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கோம் அப்படிங்கிறதும், புரிதல் இருந்தாலுமே அந்த புரிதலை பயன்படுத்தாமல் நமக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறத நினச்சதுலேயே இன்னும் ஃபேவரபிளாக எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், அதுலேயே நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் ரிக்கவர் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்மளை நாமளே அமுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். முதல்லலாம் இது ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக பேசிட்டு போன நாள் உண்டு. நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நேரத்தில் இந்த மணி சேனலில் பார்த்தீங்கன்னா கியூஎன்டேலலாம் வந்து ஈஸியாக பேசிட்டு போன நாள் உண்டு. பட் அது ஈஸி இல்லைடா, நிறைய பேருக்கு வந்து அது புரியறது இல்லை அப்படிங்கிறதே எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலம்னு ஒன்று வந்ததுன்னு பாருங்களேன். ஒரு எங்கள் அண்ணனுடைய ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்தது. அப்போ தான் நான் என்னோடய உண்மையான ஆழ் மனசு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய இழப்புகள் பார்த்துருக்கேன், எதுவுமே என்னை பெருசாக பாதித்தது கிடையாது. அந்த ஒரு இழப்பு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத வந்து இன்ன வரைக்கும் அதை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது, அப்போது இத்தனை படித்து இத்தனை ஆத்ம விசாரணை பண்ணி ஒரு புரிதலுக்கு வந்த வரணும் பொழுதே உனக்கு இத்த ஒரு இது இருக்குது அப்படிங்கும் பொழுது, இது இன்னும் பண்ணாதவங்க புரியாதவங்க இன்னும் இந்த உலக பிடிப்போடவே இருக்கக்கூடியவங்க முழுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு புரிதல் எனக்கு அன்னைக்கு தான் வந்தது. அதிலிருந்து நான் பேசக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படிங்கிறது முழுசு மாறிப்போச்சு. என்ன தான் அப்படி இருந்தாலுமே ரொம்ப சமாதானம் சொல்லி நான் அப்படியே வந்து இந்த கேக் மேலே ஐசிங் போட்டு போகிற மாதிரி நான் கொண்டு போகிறதில்லை இன்றைக்கு உண்டான வீடியோ. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு மேடம் வந்து அடிக்கடி இப்போ ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க கணவரை இழந்துட்டாங்களாம், அப்புறம் உடனே வந்து பெண்ணையும் வந்து இழந்துட்டாங்களாம், மாரடைப்பில் அந்த பெண் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன், அடுத்த பிறப்பில் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து திருமணம் செய்து பார்த்து குடும்ப குழந்தை குட்டியோ நான் நல்லா பார்ப்பேன் அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இதோட ரெண்டு தடவை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலும் அவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது அவங்களுக்கு பரிதாபப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, இதே சூழலில் நாமும் போவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளுடைய ஒரு ஒரு ஆறுதலுக்காக எதிர்பார்ப்போம். இந்த ஆறுதலுக்காக எதிர்பார்த்து 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 ஒரு கட்டத்தில் அந்த ஆறுதலுக்கு நம்ம அடிமையாயிருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மகிட்டருந்து வெறும் சோகம் மட்டுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். போனவங்க போயிட்டாங்க, இருக்கிறவன் வந்து இருக்கிற நாம் நம்மளை நாமளே சீரழிச்சிக்கிட்டு நம்மளுடைய சூழலையும் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க சேர்த்தியும் அவங்களையும் சீரழிச்சிட்டே இருப்போம். இது என்ன ஆகுனா, நம்மளை ஒருத்தங்க தாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு போதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடுவோம். பிகமிங் சூப்பர் நேச்சுரலாக அந்த ஆனா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி பார்த்தோம் தெரியுமா, மொதல் வீடியோவே அதுதான். அந்த பெண் என்ன ஆயிடுறாங்க, கணவர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. உடனே அந்த இன்சிடெண்ட்டே அவங்க திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்காங்க, அவங்களுடைய நிலை எவ்வளோ மோசமாகுது. அந்த இடத்துலேருந்து அந்த பழைய பாஸ்ட்லேருந்து அவங்க மீண்டு வெளியே வந்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து வெறும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பிரகாசமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போது இதே தான் நமக்கும், நம் யாரையுமே தனித்து பேசலை, இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு இன்னும் ஆழமாக யோசித்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வெறும் சுயநலத்தின் பேரில் பண்ணுறது தான். நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கிறதே சுயநலம் தான். இப்போ நம்ம வந்து முதல் பிறப்பு எதுக்கு எடுத்தோம், என்னுடைய தேவை, எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அது வேணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு ஏகப்பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு வந்தோமா, வந்ததுக்கப்புறம் நம்ம கூட மாயையும் கண்ணமும் சேர்ந்துதா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதிலிருந்து முழுக்க முழுக்க சுயநலத்திற்காக மட்டுமே போக வரோம். நம்ம ஆன்முலக பதிவுகள் பார்க்குறோம், நான் இந்த பிறப்பு வந்து பெண்ணாக பிறக்கிறேன், இந்த ஒரு பிறப்பில் ஆணாக பிறக்கிறேன், இந்த ஒரு பிறப்பில் ஆளியாக பிறக்கிறேன், அப்போ என் கூட வந்து என்னுடைய சூழல் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதுக்கு நீ என் கூட இந்த ஒரு உறவில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொரு ஆன்மாட்ட கேட்குறோம், அந்த சூழல் அவங்களுக்கும் ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களும் வர்றாங்க. கீழே வரவும் போகவும் வரவும் போகவும் இந்த மாதிரி சூழலை ஏற்படுத்திக்கவும் கூட ஆட்களை கூப்பிட்டு வரவும் உறவுகளை ஏற்படுத்தி இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கோம், சுயநலத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சுயநலம், என்னுடைய ஆன்ம முன்னேற்றம்கள். அப்போ இந்த உறவுகள் இந்த இடத்துல உண்மையாலுமே இருக்கான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உறவுகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் நம்ம இங்கே பயணிச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர, இங்கே உறவுன்னு அப்படி என்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமே பார்ப்போமே, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மறந்து போயிடுது, அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மாயையில் பிடிக்கப்பட்டுறோன்னு பாருங்கள். சரி, இங்கே வந்ததுக்கப்புறமே பார்ப்போமே, அன்பு, பாசம், காதல், பரிவு, இது மாதிரி பல பேர்களில் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே உண்மையா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அன்புங்கிறது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம அந்த அன்பு காட்டுவோம்.
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்பை நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படியே நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு, கணவன் மனைவி பிடிச்சே கல்யாணம் பண்ணுறீங்க. ஏதோ அப்பா அம்மா சொன்னாங்க கடனுக்கேன்னு கல்யாணம் பண்ணுறேன்னு இல்லை, அந்த கேட்டகரி விட்டுருவோம். பிடிச்சே கல்யாணம் பண்ணுறீங்க, மனசார அந்த பையனையும் பிடிச்சிருக்கு பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு மனசார பிடிச்சி கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு எதிர்பார்ப்பு, பெண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பையனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புன்னு வரும்பொழுதே ஃபஸ்ட்டு பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் நடக்காது இல்லையா? இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்க போகிறதில்ல. கொஞ்ச நாள் வரைக்கும் பொறுத்துக்கலாம், ஆனால் எவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்துட்டு இருப்பீங்க? பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் உங்கள் அன்பை காட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பொறுமை அப்படிங்கிறது மீறும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த அன்பினுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்குள்ளே ஒரு 10-20 வருஷம் ஓடி இருக்கும். அந்த ஆளை கட்டிட்டு இவ்வளோ கட்டு நம்ம இருப்பேன், சாமி எங்கேயாவது சாமியாராக போயிரு. இது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது. அப்போ அன்பு எங்கே போச்சு? எதிர்பார்ப்பு நடந்தால் மட்டும்தான் இந்த அன்பு, எல்லா கதைகளும் எல்லாமே பாசம் பிரியம் அதெல்லாமே அன்புக்கு, அன்பு அப்படிங்கிறது எல்லாமே தேவைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது மட்டும்தான். நம்ம கால சூழல் என்னங்க, லவ்டியோ சூழல் இருக்குது, இப்படி தான் நம்ம சமுதாயம் இருக்குது, அதனால் அப்படியே ஓடிடுறோம். இந்த கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதிச்சுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்குமே தவிர, இது நான் என் தேவைக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நாம் ஒத்துக்கிறதும் கிடையாது, உணர்றதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு எல்லாமே. அப்போ வெறும் நான் ஏன் சுயநலத்துக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேனா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானான்னு யோசிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த உறவுகள் கூட இருந்தாலும் உறவுகள் கூட இல்லைனாலும் நம்ம எந்த வகையிலையும் அது பாதிக்காது. நாம் அந்த உறவுகள் கூட இருந்தாலும், நாம் அந்த உறவை விட்டு பிரிந்தாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த புரிதலுக்கு பேர் தாங்க ஆன்மீக முன்னேற்றம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாமே என்னுடைய தேவைக்காக நானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாயத்தோற்றம். இது மாயத்தோற்றம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம், இந்த தோற்றத்தை உண்டு பண்ணினதே நான் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேறு எந்த தொந்தரவுமே கிடையாது. இதுக்கப்புறம் சும்மா நம்ம வந்து எம்எல்ஏ யாரோ ஒருத்தங்க தாங்கணும், ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல விடு நாங்கள் இருக்கோம், பரவாயில்ல எவ்வளோ நாள் நாங்கள் இருப்போம்னு வருவாங்க. அவங்களுக்கு புலப்பு இருக்காதா இல்லையா? விருந்து மருந்து 3 வேலைக்கு தான், அதுக்கப்புறம் அங்கே ஒரு பையன் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குதுங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது. உறவுகள் நிற்குமா, நண்பர்கள் நிற்பாங்களா, யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய கணவனோ மனைவியோ கூட இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பொழப்பை பார்க்க போனால் தான் குடும்பத்தை நல்லா காப்பாற்ற முடியும் இல்லையா? பெண் வீட்டை கவனிக்கணும், ஆண் வெளியே போகிறான்னா அதை பார்த்தா தான் அந்த குடும்பம் ஓடும், அடுத்து போயிடணும். தாங்கிட்டேலாம் ஆயுசுக்கும் இருக்க முடியாது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை, இது நிதர்சனம். இது இல்லாமல் ஓவராக அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் டைலாக் பேசி உனக்கு புரியல அது ஒன்று, சரி எனக்கு புரியறது புரியலைனாலும் ஒரு ஒன்றும் ஆயிரப்போகிறதில்ல. நான் சொல்கிறது சரின்னு ஒரு காலத்தில் புரியும், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சு நீங்கள் நல்லாயிருவீங்க. கூட இருக்கிறவங்களையும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒன்று யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், உங்களோட சேர்ந்து அவங்களும் கீழே போயிடுவாங்க. அவங்க மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நீங்கள் அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து கூட இருக்கிறவனையும் நரகமாக்கிடுறது. இது எதுக்கு இந்த ஒரு இது? இப்போது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா புரியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல. இது திருப்பி அடுத்த ஒரு கேட்டகரி, அது எப்படி ஏற்றுக்க முடியாமல் போகும்? நான் ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யலேன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏற்றுக்க முடியலேன்னு கிடையாது, ஏற்றுக்க முயற்சி செய்யலேன்னு அர்த்தம். எல்லாம் எனக்கு தெரியுதுங்க, அறிவெல்லாம் இருக்குங்க, ஆனால் அந்த இடத்துல வரும்போது துரியோதனன் சொன்ன மாதிரி தான், இங்கே பேர் கண்ணா நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், நான் எப்படி இருப்பேனோ அப்படி. அது துரியோதனன் சொன்னது. அர்ஜுனன் எல்லாத்தையும் கேட்டார், எல்லாம் ஒத்துக்கிட்டார், கடைசியில் அவர் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணார். கண்ணனே அழுகு போயிட்டாரான். நீ ஏன் அழுகிற கண்ணா அப்படின்னு கேட்டால், ஏய் இவ்வளோ நேரம் கீதா உபதேசம் அத்தனை பண்ணேன், அத்தனையும் கேட்டு போட்டு கடைசியில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேடா ஒரே வார்த்தையில், அதை நினச்சி தான்டா நான் அழுகிறேன் அப்படின்னாரா கிருஷ்ணர். ஸோ ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. ஏன்? நமக்கு பிடிப்பு இந்த இடத்துல இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துன்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய புரிதலை ஏற்படுத்தி நீங்கள் எதையும் விட்டு விலகலாம் முடியாது, புரிதலை ஏற்படுத்திக்கலாம். புரிதல் ஏற்படும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தவிலிருந்து நாமே நம்மை அறியாமல் விலகி நிற்போம். இதுதான் அன்பு முன்னேற்றம், வேறு ஒன்றும் இல்லை. கொங்கு மண்டலத்தில் நல்லதங்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு 3 அண்ணன் தம்பிகளுக்கு 1 தங்கச்சி, அந்த தங்கச்சி வந்து பைத்தியனாலும் பைத்தியம். நம்ம படத்துல எல்லாம் இது பண்ணுவாங்களே, தங்கச்சி தரையில் நடக்கக்கூடாதுன்னு அண்ணன் கையிலேயே நடக்க வைப்பாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை வளர்த்துவாங்க ராஜா வச்சுங்களேன், அவங்க சிற்றரசர்கள் அவர்கள் எல்லாமே. அப்போது அந்த பொண்ணை வந்து சீரஞ்சிருப்பமாக நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 8 குழந்தைங்க அந்த பொண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணுனுடைய ஊரில் பஞ்சம் வந்துடும். அந்த கணவர் அவங்களும் ஒரு பெரிய பணக்காரங்க தான், ஒரு சிற்றரசன் மாதிரி தான், பட் பஞ்சம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது?
அப்போது கணவர் அப்பவும் சொல்லுவார், இங்கே பாரு போகாத, நம்ம சமாளிச்சுக்கலாம், இங்கே இரு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்லும், இல்லை இல்லை எங்கள் அண்ணங்க அண்ணமார்கள்ட்ட போய் கேட்டோன்னா அவங்க வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு புருஷன் பேச்சு கேட்காம அந்த அம்மா எட்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டு இங்கே வரும். இங்கே வரும்போது அதுக்கு நேரம் பாருங்கள், மூணு அண்ணமார்களும் எங்கே போயிருப்பாங்க, வேட்டைக்கு போயிருப்பாங்க. இங்கே மூணு அண்ணிமாருக்கு தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த மூணு அண்ணிமார்களுக்கும் இந்த பொண்ணை பிடிக்காது, வண்டா பத்தியா அப்படிங்கிற மாதிரி. இந்த அண்ணமாருக்கு வர்றதுக்குள்ளே இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிருங்க, சோறு போடாதுங்க, கெட்டு போன பழம் பழைய சோறு அப்படி தான் போடும், அது ராஜா வீட்டு பொண்ணு, அது இப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பொறுமையாக இருக்கும், சரி அண்ணன் வந்துடுவாங்க, அண்ணன் வந்துடுவாங்க, அண்ணி தானே மரியாதைக்காகனு இருக்கும். ஒரு கட்டத்தில் தலை சீவிறதுக்கு அப்படி கூட இல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் தலை சிக்கு பிடிச்சி பேன்லாம் பிடிச்சிரும். அப்போ ஆத்தோரத்தில் போய் இருந்துட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படி எடுத்து தேய்ச்சி அந்த இது பண்ணிவிட்டு அதை அழுதுகிட்டே அப்படின்னு நினச்சி தன்னுடைய நிலையை இது பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், பெசம் கிளம்பி புருஷன் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே, போக முடியாது. புருஷன் நல்லவர், நல்லவர், ரொம்ப நல்லவர், இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை அன்னைக்கு ஒரே வார்த்தை, என்னம்மா நான் தான் இருன்னு சொன்னேனே, அண்ணன் நம்பி போனேன், இப்படி வர்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா தான் அண்ணமார்களுக்கு ஒரு இழுக்காக போயிருமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் பூந்த வீட்டுக்கும் போகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுனால் தாங்க முடியாமல் ஏழு குழந்தைகளையும் தூக்கி கிணத்துல போட்டு எட்டாவது குழந்தையோட ஒரு ஒரு குழந்தையும் போடும்பொழுது ஒரு ஒரு பாட்டு பாடும், தம் மன குமுறலை சொல்லி அது பாட்டு பாடும். அந்த தெருக்கூத்து பண்ணும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அண்டவ முனிதல் நான் அதை பார்த்ததில்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க அங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கெல்லாம் சரி பரவாயில்ல. அப்போ அந்த ஏழு குழந்தைகளையும் ஒரு ஒரு பாட்டு பாடி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு ஏழாவது குழந்தை கை குழந்தை. அப்போது அந்த ஒரு பாட்டை தன்னுடைய சங்கடத்தை சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த கை குழந்தையோட அணைச்சிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுவான். அண்ணமாருக வந்து வேட்டையை முடிச்சுட்டு தன் தங்கச்சி வந்துட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு அவசர அவசரமாக தங்கச்சியை பார்க்கலான்னு வரும்பொழுது தங்கச்சி இருக்க மாட்டான். அப்போ பொண்டாட்டிமார்கிட்ட எங்கே என்ன ஏது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தெரியல எங்கேயோ போயிட்டா அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது இவங்க கொடுமை பண்ணிட்டாங்க, அதனால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான்னு. இவங்களால் எப்படி பார்த்த பொண்ணு, அது எப்படி வாழ்ந்த பொண்ணு, புருஷன் வீட்லேயும் நல்லா வாழ்ந்த ஒரு பொண்ணு, இப்படியே பண்ணிட்டாளுகளே இவளுக அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொண்டாட்டிமாரையும் இது சுண்ணாம்பு காவையில் வச்சு எரிச்சு போட்டு நேரம் அந்த கிணத்துக்கு மேட்டுக்கு வந்து மூணு பேரும் நெஞ்சிலையும் மாறலையும் அடிச்சுட்டு அழுது வா சாமி அப்படின்னு சொல்லி அழு இப்படி ஆகி போச்சேன்னு அழுதோன்னே ஒரு அசிரியரி கேட்கும், ஆச்சாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீழ்வதில்லை, செத்தா செத்தது தான், திருப்பியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இது 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 நிதர்சனம், இந்த நீ இந்த பிறப்பு இறப்பினுடைய நியதி அது, இறந்தவர்கள் மீண்டு வருவதில்லை, உடல் அழிந்தால் அழிந்ததே, அதனால் உனக்கு பொழப்பு இருக்குது, நீ வந்து ராஜா மூணு பேரும், உனக்கு உன் பொண்டாட்டி நீ எப்படி பண்ணியிருந்திருக்கவும் வேண்டாம், ஏன் போய் அது அவசரப்பட்டு நீ அதை பண்ணிட்ட, சரி அதுவும் முடிஞ்சது முடிஞ்சது தான், உன்னை நம்பி நாடும் மக்களும் இருக்குது, போய் அடுத்து பொழப்பு பாரு, அது அது என்னமோ அதை மட்டும் பாரு, முடிஞ்சது முடிஞ்சது தான், அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த அசிரியை சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைப்பதாக சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசப்பிரியம் வச்சுருப்போமான்னு கேட்டால் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது, மேபி நீ வச்சுருந்துருக்கலாமா இருக்கும், பட் அந்த உறவுகளை நம்ம இழக்கும் பொழுது இழந்தது இழந்தது தான், ஞாபகங்கள் நம்மளுடைய மனசில் இருக்குது, அது போக போகிறதில்ல, முக்தி பேருக்கு போனாலும் அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது மனசில் இருக்கும், நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் அவ்வளோதான், சரிங்களா. ஞாபகங்கள் ஒரு காலத்தில் நமக்கு அழிவது இல்லை, ஸோ அந்த ஞாபகங்கள் இருக்கும், ஞாபகங்களை அது சுமையாக சுகமாக எப்படிங்கிறது நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும், பார்க்கக்கூடிய இல்லை அணுகக்கூடிய கோணத்தில் தான் அது இருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதை அணுகக்கூடிய விதத்தில் அதை அணுகி நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து உங்களுடைய சூழலையும் சுற்றத்தாரையும் முடிஞ்சளவுக்கு நல்லபடி உங்களோட கொண்டு, உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கா, உங்களுடைய வலி இருக்கா, அந்த வலி பிறருக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் ஒரு துணையாக அவர்களுக்கு இருக்கணும், எச்சா அவங்கள போய் தொந்தரவு பண்ணுற மாதிரி நீங்கள் மாற்றிடக்கூடாது. இப்படி தான் மனித வாழ்க்கைனா, ஒரு சின்ன ஒரு குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, இதுக்கே ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களை சுற்றி பாருங்களேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு, அது எவ்வளவு துன்பக்கடல் இந்த உலகத்தில் இருக்குது, நம்மை காட்டிலும் ரொம்ப 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 அடிமைப்பட்டு இல்லை ரொம்ப துன்பப்படக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. ஆண்டவன் பெரும் கருணை கொண்டு நம்மளை இந்த ஒரு இடத்துல நல்லா படைச்சிருக்கான், சரி இன்றைக்கி இது நடந்துருச்சு, நாமும் இதுபோல் ஒரு நாள் போயிடுவோம், ஸோ இருக்கிறத இருக்கிறபடி ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வோங்கிற மனப்பக்குவத்திற்கு நம்மை நாமே பாத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுப்போம். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நம்ம சந்திப்போம் யா. ஸோ நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள், நான் உங்களுக்கு நன்றி.
பண்ணுங்கள்.